ஜீவபாரதி, பிரதமரின் போலந்து உக்ரைன் குறித்த விவரங்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு நேரடியாக சென்று நாடு திரும்பியிருக்கிறார். இந்த பயணத்தில் போலாந்துல 2 நாட்கள் தங்கியிருந்தாங்க, பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பிட்டு உக்ரைன் ரஷ்ய போர் அந்த காலகட்டங்கள்ல இந்திய மாணவர்கள் பத்திரமாக நாடு திரும்பியதற்கு போலாந்து மிக முக்கியமான உதவிகளை புரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அதிபருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய நன்றியையும் மக்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல உக்ரைன் பயணமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா உலகளவில் பார்க்கப்படுது. கடந்த மாதம் பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக அந்த பதவிக்கு வந்ததன் பிறகாக ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக சந்திச்சிருந்தாரு. அந்த தொடர்ச்சியாக தற்போது உக்ரைன் நாட்டினுடைய அதிபரை நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ன நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, போர் விஷயங்களில் இந்தியா ஒரு நடுநிலை வகிக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டு இல்லாமல் எப்போதும் அமைதியின் பக்கமே நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்த பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தாரு. மோடியினுடைய இந்த குறிப்பிட்ட உக்ரைன்ல 4 விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. மனிதாபிமான உதவி, வேளாண்மை, உணவு தொழில், மருந்து தயாரிப்பு, கலாச்சாரம் ஆகிய துறைகள்ல இருதரப்பு நாடுகளுக்கிடையே அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பயணத்தை அமெரிக்க தரப்பு வரவேற்றிருக்காங்க. குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் அதிபரை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய விஷயம் தொடர்பாக பேசியதுக்காக அமெரிக்க தரப்பானது தங்களுடைய வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்ய தரப்பு எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த பயணமானது ஒரு திருப்புமுனை பயணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி இருந்த போதிலும் கூட இந்திய தரப்பானது ரஷ்யாவுக்கும் ஆதரவு இல்லாமல் உக்ரைனுக்கும் ஆதரவு இல்லாமல் நடுநிலையா இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனமும் இருக்கு. அந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த பயணத்தின் மூலமாக களையப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சரவணன், பிரதமர் நரேந்திர மோடியின் போலந்து உக்ரைன் பயணம் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஜியோபாரதி.